மூன்றாம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் அலகு ஒன்று வடிவியல். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பயணம் செய்வோம். அடிப்படை வடிவங்கள், அடிப்படை வடிவங்கள் ஏற்கனவே முந்தைய கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், இந்த நான்கு தான் அடிப்படை வடிவங்கள். அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களின் வடிவங்களை கண்டறிந்து சதுரங்களை சிவப்பு நிறத்திலும், செவ்வகத்தை பச்சை நிறத்திலும், முக்கோணங்களை மஞ்சள் நிறத்திலும், வட்டங்களை நீல நிறத்திலும் வட்டமிடுக. ஒத்த வடிவங்களை உடைய பொருட்களை இணைக்கவும். சதுரத்துக்கு சிவப்பு நிறம், செவ்வகத்துக்கு பச்சை நிறம், முக்கோணத்திற்கு மஞ்சள் நிறம், வட்டத்திற்கு நீல நிறம். இதனால் வட்டமிட்டு ஒத்த வடிவங்களை இணைக்கணும். நீங்கள் அதை அந்த கலர் படி வண்ணமிட்டுக்கோங்க. நான் இணைக்க மட்டும் செய்கிறேன். இது சதுரம், செவ்வகம், அடுத்து முக்கோணம், வட்டம், இது ஒத்த வடிவங்கள். இரு பரிமாண வடிவங்களை காணுதல். இரு பரிமாணம் சொன்னால் 2D ஷேப்ஸ், அதாவது நீளம் மற்றும் அகலம், இந்த ரெண்டு அளவுகளை உடையது தான் இரு பரிமாண வடிவங்கள். இரு பரிமாண வடிவங்களின் பண்புகளை அறிவோம். ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சதுரத்தின் நான்கு பக்கங்களும் சமம், சதுரத்துக்கு நான்கு பக்கங்களும் சமமாக இருக்கும். அடுத்து, தாள் மடித்தல் மூலம் ஒரு சதுரத்தை நாம் உருவாக்குவோம். ஒரு காகிதத்தை எடுத்துக்கொள்ளும். கொடுத்துருக்க மாதிரி ஒரு காகிதத்தை எடுத்துக்கிட்டு அந்த காகிதத்தை படத்தில் உள்ளவர் மடித்து கொள்ள வேண்டும். அந்த காகிதத்தின் அடிப்பகுதியில் அதிகமாக உள்ள பகுதியில் சிவப்பு நிற வண்ணம் திட்டவும். அதனை கிழித்து தனியாக எடுத்து வைக்கவும். அடியில் உள்ள பாகத்தை நம்ம தனியாக எடுத்துட்டோம்னா மீதி உள்ள பாகம் எப்படி இருக்கும்னா முக்கோணம் மாதிரி தெரியும். அந்த முக்கோண பகுதியை திறந்து பார்த்தா அங்கே என்ன பார்க்க முடியும், ஒரு சதுரத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த சதுரத்தின் நடுவே உள்ள அந்த மடிப்பு தான் சதுரத்தினுடைய மூலைவிட்டமாகும். இது மாணவர்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். இந்த மூலைவிட்டமானது சதுரத்தை வந்து ரெண்டு முக்கோணமாக பிரித்திருப்பதை அறியலாம். சதுரத்தின் பக்கங்கள் மற்றும் முனைகளின் எண்ணிக்கையை உற்று நோக்கணும். சதுரத்திற்கு நான்கு பக்கங்கள், நான்கு முனைகள் மற்றும் இரண்டு மூலைவிட்டங்கள் உள்ளன. சதுர வடிவத்தின் மூலம் நாம் அறிவன சதுரத்தின் பண்புகளை வந்து பின்வருமாறு தொகுக்கலாம். பண்புகள் பாருங்கள், சதுரத்திற்கு நான்கு பக்கங்கள் உள்ளன. அதை நான்கு பக்கங்களும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். அப்புறம் சதுரத்திற்கு நான்கு முனைகள் உள்ளன, இரண்டு மூலைவிட்டங்கள் உள்ளன. இந்த மூலைவிட்டங்கள் இரண்டும் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும். அடுத்தது, தனியாக வைக்கப்பட்டிருந்த ஒரு செவ்வக தாளை எடுத்துக்கொள், அதன் பக்கங்களை உற்று நோக்க. ஒரு செவ்வக தாளை எடுத்துக்கிட்டு அதன் பக்கங்களை உற்று நோக்கணுமா, செவ்வகத்துக்கு இந்த எதிர் பக்கங்களை மடிக்கணும். இதில் நீங்கள் என்ன கவனிச்சிங்கன்னு பார்க்கணும், எதிர் பக்கங்கள் வந்து சமமாக உள்ளது. எனவே செவ்வகத்தின் எதிர் பக்கங்கள் சமம். சதுரத்தில் செய்தது போலவே எதிர் முனைகளை மடிக்கவும். அதை மடக்கணும்னா அந்த மடிப்பினை உற்று நோக்கினா அங்கே என்ன இருக்குது, செவ்வகத்துக்கு மூலைவிட்டங்களை குறிக்கிறது. எத்தனை மூலைவிட்டங்கள் இருக்குது பாருங்கள், இரண்டு. இந்த செவ்வகத்தின் மூலைவிட்டங்கள் எப்படின்னா சமமாக இருக்கும். இப்போ செவ்வகத்தின் பண்புகளை நம்ம அறியலாம். செவ்வகத்திற்கு நான்கு பக்கங்கள் இருக்குது, அதன் எதிர்ப்பக்கங்கள் சமம். செவ்வகத்திற்கு நான்கு முனைகள் உள்ளன, செவ்வகத்திற்கு இரண்டு மூலைவிட்டங்கள் உள்ளன. இந்த இரண்டு மூலைவிட்டங்களும் சமமாக இருக்கும். அடுத்து, முக்கோணம். முக்கோணத்தை உருவாக்குறதுக்கு சதுரத்தில் ஏதேனும் ஒரு மூலைவிட்டத்தின் வழியாக மடிக்கணும். முக்கோணத்தின் பக்கங்கள் முனைகளை கவனித்தோன்னா முக்கோணத்திற்கு எத்தனை பக்கங்கள் இருக்கும், மூன்று பக்கங்கள் இருக்கும், மூன்று முனைகள் இருக்கும். அடுத்து, முக்கோணம் வந்து பல்வேறு வகையான முக்கோணங்கள் இருக்கிறது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இரு சமபக்க முக்கோணம், அதாவது ரெண்டு பக்கங்கள் சமமாக இருந்து ஒரு பக்கம் மட்டும் வேறுபட்டதாக இருந்தால் அது இரு சமபக்க முக்கோணம். மூன்று பக்கங்களுமே சமமாக இருந்தால் சமபக்க முக்கோணம். மூன்று பக்கங்களுமே வெவ்வேறு அளவுகளில் இருந்தால் அது வந்து அசம பக்க முக்கோணம். அடுத்து, வட்டம். வட்டம் ஒரு மூடிய வளைவாகும். இந்த படத்தில் உள்ளவாறு ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். ஒரு பேப்பர் எடுத்து அந்த தாள் மீது ஒரு வளையல் வைத்து இந்த வளையலை சுற்றி ஒரு கோடு வரைந்தால் என்ன கிடைக்கும், நமக்கு வட்டம் கிடைக்கும். வட்டத்தின் பண்புகளை பார்க்கலாம். வட்டத்திற்கு பக்கங்கள் இல்லை, முனைகளும் இல்லை. வட்டத்திற்கு ஒரே ஒரு மையப்புள்ளி மட்டும்தான் உண்டு. பக்கங்கள் கிடையாது, முனைகள் கிடையாது,
மையப்புள்ளி மட்டுமே உண்டு வட்டத்திற்கு. அடுத்தது பயிற்சி செய். நிரப்புக கொடுத்துருக்காங்க. முக்கோணத்திற்கு டேஷ் முனைகள் உண்டு 3, 2. சதுரத்தின் 4 பக்கங்களும் சமம். அடுத்தது வட்டத்திற்கு பக்கங்கள் இல்லை. செவ்வகத்திற்கு டேஷ் மூலைவிட்டங்கள் உள்ளன 2. ஒரு செவ்வகத்தின் எதிர்பக்கங்கள் சமம். வட்டத்திற்கு டேஷ் மையப்புள்ளி உள்ளது, ஒரு மையப்புள்ளி உள்ளது.